கொஞ்சம் பார்த்து தான் போகணும். நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண கூட யாரும் இல்லை, நம்மளே தான் நம்ம ஹெல்ப் பண்ணிக்கணும். ஏன்னா ஓ, இப்போ கவிபட்டோட செகண்ட் பாயிண்ட்ல இருக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம அங்கே நின்னோம், அடுத்து அங்கேருந்து அந்த வழியாக அப்படியே கீழே வந்து இங்கே ஏறியாச்சு. இங்கேருந்து டக்குனு கிளம்ப போகிறேன், ஏன்னா இன்னொரு கேங் நாலு பேர் வருதுன்னு சொன்னல, அவங்க வந்து ஆல்மோஸ்ட் ஸ்பாட்டில் பட்ட கிட்ட போயிட்டாங்க. இன்னும் நம்ம பைக்லேருந்து ஃபோட்டோ எடுக்கணுமாம்மா அதனால. ஹோ ஹோலி ஷிட், கொஞ்சம் பார்த்து தான் போகணும். நம்மளுக்கு ஹெல்ப் பண்ண கூட யாரும் இல்லை, நம்மளே தான் நம்ம ஹெல்ப் பண்ணிக்கணும். ஏன்னா கூர்க்காவும் பின்னாடி வர மாதிரி தெரில. ஸ்கூட்டியெல்லாம் இங்கெல்லாம் வருதுங்க பார்த்தீங்களா, வேறு லெவலு. ஆனால் நீங்கள் டூ வீலர் எதில் வந்தாலுமே நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணி பண்ணியாவது ஆஃப் ரோட் பண்ணிடலாம். ஓஹோ, ஆனால் இங்கெல்லாம் தலைவருக்கு வண்டிக்கு வந்து 4x4 எனேபிள் பண்ணணும்னு அவசியமே இல்லைன்னு நினைக்கிறேன். நிறைய ரோடு பிரியுதுங்க, அதனாலே வந்து எது நம்ம கரெக்டான ரூட்டுன்னே தெரிய மாட்டேங்குது. எதுடா உண்மையான ரூட்டு, நிறைய ரூட்டு பிரியுதே, என்னடா இது? ஓ, இங்கே தான் ஒரு வண்டி போயிருக்கு, நிறைய வண்டி போயிருக்க மாதிரி இருக்கு. அந்த ரோடெல்லாம் வந்து கீழே போகிற மாதிரி இருக்கா? சரி, இந்த ரோடு தான் கொஞ்சம் மேலே போகிற மாதிரி இருக்கு, அதனால தான் சரி நான் இந்த ரோடை எடுத்து போயிட்டு இருக்கேன். இது அவ்வளோவா ஆஃப் ரோடெல்லாம் இல்லைங்க சும்மா. ஆனால் மழை டைம் வந்தால் கொஞ்சம் அந்த ஃபஸ்ட்டு நம்ம ஏறணும்ல அந்த இடம்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ வரனால எந்த அந்தளவுக்கு வந்து இது எதுவும் தெரில. இப்போ நார்மலாக நம்ம ஒரு மட் ரோட்டில் போவோம், எல்லாம் அந்த ரோடு ஃபீல் தான் வருது இங்கேயே. பைக்கு போக்கு ஈஸிங்க, ஆனால் ஜீப்பு போகிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னு தோணுது. ஆமாம், கொஞ்சம் கஷ்டம்தான் போல ஜீப்புக்கு. பார்த்தீங்களா, பைக் எவ்வளோனா ஈஸியாக வந்தாரு, ஜீப்பு பார்க்க வரணும்னா ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் நெகட்டிவாக இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. பைக்கில் நெகட்டிவ் இருக்குது, பாசிட்டிவ் இருக்குது. இதுவே மழையாக இருந்துச்சுன்னா உருட்டி உருட்டி தள்ள வேண்டியதான், ஆனால் இதுவே மழை இல்லைனா தான் பைக் ஈஸியாக இருக்கும். ஆனால் அதுக்கு இந்த மாதிரி வர்றது தான் கஷ்டம், மழையாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் சரி நல்லா ஈஸியாக தான் இருக்கும் அதுக்கு. ஓகே, நம்மளும் போகலாம். அண்ட் இங்கேயும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த வண்டிக்கு. இந்த வழியா தான் வந்திருக்காங்க, வர முடியுமா? ஓகே ஓகே. இதுல அசால்ட்டா வந்துருங்க. ஆனால் லாஸ்ட்டு கொஞ்சம் இதுதாங்க, கொஞ்சம் ஓரளவுக்கு, நான் ரொம்ப டிஃபிகல்ட்லாம் சொல்ல மாட்டேன், ஓரளவுக்கு மாடரேட்டாக இருக்குது, மற்ற மாதிரி ஈஸி தான். ஆமாம்மா, என்னடா இது, பைக்குக்கே டஃப் கொடுப்பாங்க போலயே. இப்படிதா போல வண்டி.
வாடாடா, ப்ளீஸ் ஹெல்ப் மீ. ப்ரோ லைட்டா, ஆ லீவ் 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 லீவ். ஐயோ ஐயோ, சாவக லாஸ்ட் ஒரு ஸ்டெச்ச தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமா போச்சு. ஆனா ஜீப் அசால்ட்டா வந்துடும். ஓஹோ, இட் வாஸ் ஸ்டக் இன் த டூ ராக் ப்ரோ. ஓ நைஸ், எப்படியோ மேலே வந்துட்டோங்க. நம்ம வண்டியை வச்சுட்டு நம்ம மேலே வந்துட்டோம். வாவ், சாஃபையாக இருக்கு. ஏ ஓ, ஜீப் அசால்ட்டாக இருந்துச்சு. ஐ திங்க் மேலேயும் போகலாம், மேலே போய் நிற்போம். சாமா, ஆனால் என்ன புல்லெல்லாம் காஞ்சி போயிருக்கு. இங்கே ஒன்றும் இல்லையா, இந்த இது வழியாக கீழே இறங்கும். ஏதாவது ஒரு வழியாக போக வேண்டியதான். பரவாயில்ல, இங்கே அந்த குப்பை தொட்டிக்கான டஸ்ட்பின் எல்லாம் வச்சிருக்கோங்க. சமக காவி பெட்டா, ஏய் அங்கே இருக்குங்க. சம எல்லா இடத்துக்கும் போகிறோம் நம்ம. அங்கே இருக்கு ஒரு ஸ்பாட்டு பாருங்க. சம இல்லை, ஓஹோஹோ ஓகேங்க. அங்கே ஒரு வியூவும் அங்கே ஒரு வியூ இருக்குது. நான் வந்து ஆங்கிள் இப்போ செட் பண்ணிட்டேன் மறுபடியும், ஏன்னா டக்கு டக்குன்னு சவுண்டு கேட்டுருந்தில்ல. அதனால் இனி தெரில எப்படின்னு. நான் இந்த வீடியோ இனி ப்ளே பண்ணி பார்த்தா தான் தெரியும் இதோட ஆங்கிள் வந்து எந்த அளவுக்கு ஃபிட் ஆகிருக்கு அப்படின்னு. ஓ செமையாக இருக்குல்ல. ஆனால் கொஞ்சம் வெயில் அடிக்குதுங்க, செம டீஹைட்ரேட் ஆகுது. அந்த ஜீப்பு இங்கே வந்தனால தான் நம்ம கவிப்பட்டா வர முடிஞ்சிச்சுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு ஜீப்பு, ஏன்னா எல்லாமே லூஸ் ஹேண்டாக இருக்குங்க. அதனால் இது டேனிங்கில் கண்ட்ரோல் கிடைக்க மாட்டேங்குது, செம லூஸ் ஹேண்டாக இருக்கு. ஓய் ஐயோ, ஸ்பீடாக போகணும்னு தோடுது, பயமாக இருக்கு. வெறித்தனங்க ஐயோ. ஓ சம ஃபுல் லூஸ் ஹேண்டுங்க, ஒன்றுமே பண்ண முடியாது. நம்ம லூஸ் ஹேண்டில் போனால் தானே ப்ராப்ளம். நம்ம இதில் போவோம். வண்டி நம்மளை கண்ட்ரோல் பண்ணக்கூடாது, நம்ம தான் வண்டியை கண்ட்ரோல் பண்ணணும். வந்தாச்சுங்க. இப்போ கவிபெட்டோட செகண்ட் பாயிண்ட்ல இருக்கோங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம அங்கே நின்னோம், அடுத்து அங்கேருந்து அந்த வழியாக அப்படியே கீழே வந்து இங்கே ஏறியாச்சு. இப்போ நாங்கள் நிற்கிறது வந்து செகண்ட் பாயிண்ட். ஓ அடுத்து இன்னொரு வழி இருக்குது, இந்த வழியாக அப்படியே போயிட்டு அங்கே போகிறது. அங்கே வந்து செகண்ட் பாயிண்ட் இருக்குது.
ஸோ ரெண்டு பாயிண்ட் வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இன்னும் மூணாவது பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம போகிறோம். கொஞ்சம் நேரம் இங்கே மறுபடியும் ஒரு 5 to 10 minutes இருந்துட்டு, ஏன்னா செம வெயில் அடிக்குது பார்த்தீங்களா, சுற்றி செம வெயில் அடிக்கிறனால நிற்கலாம் முடியலை, இங்கே செம டீஹைட்ரேட் ஆகுது. ஓகே கபி பட்டா, செகண்ட் ஸ்பாட்லேருந்து தேர்ட் ஸ்பாட்டுக்கு போவோம். உண்மையாக சொல்கிறாங்க செம டஃபஸ்ட்டாக இருந்திருக்கோம் அந்த இதுக்கு. எப்படி சொல்கிறது, கொஞ்சம் நம்ம இப்போ வந்ததெல்லாம் அதுக்கு ஒரு பர்சன்டேஜ் இருக்காதுன்னு சொல்லலாம். ஏன்னா செம வழுக்காக இருந்திருக்குமா, நம்ம எங்கே ஏற்றினாலுமே வந்து வலிக்கி 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 விட்டுருக்கோம் வண்டி. ஆனால் மழை இல்லாதது கொஞ்சம் நல்லது தான், பட் ஆனால் அந்த த்ரில்லிங் இதை நம்மளால் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியலைல்ல. ஸோ பாருங்களா, இந்த சரலுக்கே நம்ம வண்டியை வலிக்கி வலிக்கி விடுது. அப்புறம் அந்த இதெல்லாம் ஏமாத்திரம். ஆக்சுவலாக இங்கே இருக்கிற ஸ்பாட்டுக்கு வழி இருக்குன்னு எப்படி தெரியுமா, எங்களுக்கு தெரியும். ஒரு ஜீப்புக்காரன் இப்படி போனாங்க, அதை பார்த்து தான் நாங்களே வந்து ஓகே இங்கே ஸ்பாட் இருக்கு போகலாம் அப்படின்னு எங்களுக்கு தெரிஞ்சிச்சு. அங்கே ரெண்டு வண்டியில் ஒரு பெரிய குடும்பமே போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, கிறுக்கு கிறுக்கு கிறுக்குன்னு வலிக்கி வலிக்கி விடுது நம்மளா. ஓ கவிபட்டோட தேர்டு ஸ்பாட்டு இங்கே தான். வெறி தனங்க, ஏய் வந்துட்டோம் பா 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 பா. தடைகளை தகர்த்து எறிஞ்சிட்டு சாஜன் வருகிறார். கோலமாச சாரே, நீங்க இந்த டக்குனு கிளம்ப போறேன், ஏன்னா இன்னொரு கேங் 4 பேர் வருதுன்னு சொன்னல, அவங்க வந்து ஆல்மோஸ்ட் பாட்டில் பட்ட கிட்ட போயிட்டாங்க. இனி நாங்கள் இங்கேருந்து நீ கீழே இறங்கி மறுபடியும் அங்கேருந்து நம்ம பாட்டில் பட்ட போய் நாங்கள் தான் இப்போ டிலே பண்ணுறோம் போல தோணுது. ஏன்னா கவி பட்டா வந்து ஃபஸ்ட்டே வந்திருக்கலாம், 1/2 hour முன்னாடியே வந்திருப்போம். ஒருத்த ஒரு லொக்கேஷன் சென்ட் பண்ணால் அதை பார்த்து போயிட்டு அங்கேருந்து மறுபடியும் திரும்ப வந்து மறுபடியும் ஓ ரொம்ப கஷ்டம். கவி பட்டாவில் இருக்கிற 3 ஸ்பாட்டையும் முடிச்சாச்சு, இனி இங்கேருந்து டேரெக்டாக கவி பட்டா கீழே இறங்க போகிறேன். கீழே வந்து போகிற, ஏன்னா எப்படி நம்ம மேலே ஏறினது வந்து கொஞ்சம் தான் கஷ்டமாக இருந்திருக்கும், ஆனால் கீழே இறங்குறது அதை விடக்கு அல்டிமேட்டாக இருக்கும், ப்ரோ கஷ்டமாக இருக்கும். அதனால் வந்து எல்லா இடத்தையும் காட்ட போகிறதில்ல, ஒரு 2 main spots இருக்குது, அந்த இடத்த மட்டும் கீழே இறங்குறதை காட்டிட்டு அதுக்கப்புறம் நான் வந்து அப்படியே நம்ம இங்கேயே இது வருது கீழே போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து பாட்டிலப்பட்ட ஒரு ரூட்டு போட்டு நம்ம என் ரூட் பண்ணி போக வேண்டியதான். எனக்கு தெரிஞ்சு கவிபட்டாலேருந்து பாட்டிலப்பட்ட போகிறதுக்கே 1 hour ஆயிரும், கொஞ்சம் அடிச்சு விட்டுனா 1/4 hours போயிடலாம். அவங்க இந்நேரம் வந்திருப்பாங்க, எனக்கு கால் பண்ணாங்க, அவங்க வந்திருப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். சரி நம்ம கண்ணி பண்ணி போவோம். பாருங்கள் இங்கே ஒரு ஜீப்புக்காரங்க இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு இவங்க தாங்க, இவங்களால தான் நாங்கள் வந்து மேலே வந்தோம். சி மேலே இல்லை, அந்த 2 spots போனோம். தலை என்ன வீடியோ எடுக்குதா சாம. ஓஹோ, அவங்க வர்றது வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு அதுக்கடுத்து கிளம்பலாம். ஓகே ஓகே ஸ்டார்டட் ஃப்ரம் பெங்களூர். நம்ம பைக்கில் இருந்து ஃபோட்டோ எடுக்கணுமாமா, அதனால இதுலேயும் ஒரு ரவுண்டு போடுற மாதிரி இருக்கு. சரி வந்தால் தான் வந்துட்டோம், ரவுண்டு போட்டு வருவோம். ஏ பரவாயில்லையே, இது ஒரு 4th spot கண்டுபிடிச்சிட்டோம். ஆனால் ஒன்றும் இல்லை, அப்படியே சுற்றிட்டு நம்ம இந்த கோயில் சுற்றுவோம் இல்லை, அப்படியே சுற்றிட்டு கீழே இறங்க வேண்டியதான். இப்போ இந்த ஒரு ஸ்பாட்டை தான் இறக்குறது கொஞ்சம் கஷ்டம் போல. எப்படியோ விழுந்து வரணும்னு முடிவு பண்ணியாச்சு, எங்கே விழுந்தா என்ன. ஏனாய்த்து
வீடியோகிராஃபர் முன்னாடி விடலாம், நான் விழுந்து வருவேனே. ஹோ ஹோலி ஷிட், மேலே யாரோ அதோ ஏறுமா? இல்லை இல்லை, ஐயோ ஸ்ட்ரகிள் பண்ணிதாங்க அம்ம. எவ்வளோ அசால்ட்டாக இறங்குது அந்த வண்டி, நம்ம தான் திக்கி முக்காடி இறங்கணும். ஓகே வண்டி வருது, அவன் நிறுத்துறானா வரானா தெரியலையா. சரி வர, புரியல, இல்லை தமிழ் தான். ஆ அப்படியே போயிட்டேதான், இல்லை பக்கம் வந்தாச்சு, ஒரு ஜிம்னி மட்டும் வருது. ஓகே ஓகே ஓகே. வா செம்ம வெயிலுங்க, அடிக்கிற வெயிலுக்கு. இங்கே ஒரு பேக்கரி கடை இருந்துச்சு, இங்கே வந்து ஜூஸு முறுக்கு முட்டை பப்ஸு அப்புறம் ஸ்வீட் பப்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சாப்பிட்டாச்சு. இனி இங்கேருந்து பாட்டில் பட்டாவுக்கு கிட்டத்தட்ட ஐயோ ஒரு நாட்டு முடிவு இன்னும் 17 kilometers 29-30 minutes 7 காட்டுது. நம்ம கூட உள்ளவங்க எல்லாம் வந்து மேலே இருக்காங்க, பாட்டில் வெட்டா மேலே. என் மூஞ்செல்லாம் இப்போ கேவலமாக இருக்கு, ஆனால் செம்ம ஸ்வெட்டு. இவர் ரெண்டு பப்ஸும் சாப்பிட்டாரு, நான் ஒன்று தான் சாப்பிட்டேன். பாருங்க இந்த ஒரு கோடி முறுக்கும் காலி பண்ணது அவர் தான். ஒரு கோடி சூப்பராக இருக்கு. ஆமாம் ஹோம்மேடுவா, செம்ம வெயிலாக இருக்குது. இப்போ வண்டியில் போயிருந்தா பின்னாடியெல்லாம் புகஞ்சிட்டு வரும் ப்ரோ, வண்டியில் போய் உட்காந்தா.